நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக மாநாடு நாளை நடைபெறும் சூழலில் பார்க்கிங்கில் செய்யப்பட்ட ஏற்பாடுகள் என்னென்ன என்பது குறித்து களத்திலிருந்து செய்தியாளர் தாமோதரர் வழங்க கேட்கலாம். தாமோதரன், வணக்கம். தற்பொழுது தவிக மாநாட்டிற்கான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. பார்க்கிங் வசதிக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? வணக்கம் ஆசினி. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டி வி சாலை பகுதியில் நாளை நடைபெறவுள்ளது. இதற்காக பல்வேறு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அந்த மாநாட்டிற்கு சுமார் 500,000 மேற்பட்ட தொண்டர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. அதற்காக காவல்துறையினர் அறிவுறுத்தப்பட்டு காவல்துறையினரின் அறிவுறுத்தலின் பேரில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த பணிகள் பார்த்தீர்கள் இந்த பார்க்கிங் வசதி இந்த பகுதியில் பார்க்கிங் பகுதியில் அருகாமையில் பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை உள்ளது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை உள்ளது. இந்த பகுதி மிக அருகில் தேசிய நெடுஞ்சாலை உள்ளதால் இந்த பாதுகாப்பு கருதி பார்க்கிங் வசதிகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது. சுமார் 5 இடங்களில் இந்த பார்க்கிங் வசதியானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சித்தனி மற்றும் விக்கிரவாண்டி வி சாலை, கீழக்குந்தை உள்ளிட்ட 5 பகுதிகளில் இந்த பார்க்கிங் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த 250 ஏக்கர்கள் ஒப்பந்தம் போடப்பட்டு அதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பார்க்கிங் பகுதியில் ஒளிரும் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி குடிநீர் வசதிகள், கழிப்பிட வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பகுதிக்கு வரும் பயணிகள் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக முதற்கட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக சுகாதாரத்துறையினர் குழு, மருத்துவ குழுவினர் குழு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி மாநாட்டினை கண்டுகளிப்பதற்காக விஜய் பேசுவதை நேரடியாக வருகின்றவர்கள் பார்க்க வேண்டும், ஏமாற்றம் அடையக்கூடாது என்ற விதத்தில் எல்இடி திரைகளும் இங்கு பொருத்தப்பட்டுள்ளது. அந்த வசதிகளையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பார்க்கிங் வசதிகள் பார்த்தீங்கன்னா இந்த அருகாமையில் பார்த்தீங்கன்னா ரயில்வே டிராக் வருகிறது. இந்த ரயில்வே டிராக்கு யாரும் சென்றுவிடக்கூடாது என்ற அடிப்படையில் அங்கே தடுப்பு பேனர்கள் வைக்கப்பட்டு இரும்பு தகடுகள் வைக்கப்பட்டு தடுக்கப்பட்டுள்ளது. அந்த பக்கம் யாரும் செல்லக்கூடாது எனவும் காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் காவல்துறையினர் பல்வேறு அறிவுரைகளை இங்கே வழங்கியுள்ளனர். பார்க்கிங் வசதிக்கு இந்தந்த மாதிரியான செயல்களை செய்ய வேண்டும், சாலைகளுக்கு கடக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகளை விதித்துள்ளனர். இந்த சாலைகள் நோக்கி செல்பவர்களை தடுத்து நிறுத்தி ஒரு வழியாக பார்க்கிங் வசதி போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தாத வண்ணம் இந்த பாதுகாப்பான முறையில் பார்க்கிங் வசதியை செய்ய வேண்டும் என காவல்துறையினர் பல்வேறு அறிவுரைகளை கூறியுள்ளனர். அந்த அறிவுரையின் பேரிலேயே இந்த பார்க்கிங் வசதியானது செய்யப்பட்டுள்ளது. இந்த பார்க்கிங் வசதிகள் முழுவதுமாக பார்த்தீர்கள் என்றால் செய்யப்பட்டு துல்லியமாக நாளை மாநாட்டிற்கு தயாரான நிலையில் காணப்பட்டு வருகிறது. ஹாசினி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.